வணக்கம். நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸோடைய பர்சனல் டேட்டா இல்லை கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய கம்பெனியா? உதாரணத்துக்கு ஒரு சிஆர்எம் பேஸ்டு கம்பெனி, இல்லை இ காமர்ஸ் கம்பெனி, இல்லை ஆன்லைன் பேஸ்டு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரியான நிறுவனமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்னென்னா, கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய பர்சனல் டேட்டாவை உங்ககிட்ட ஷேர் பண்ணும் பொழுது இந்த நிறுவனம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்களா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்கும். இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ISO 27001 அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன். ஸோ நம்ம இந்த வீடியோ மூலிமா ISO 27001 என்ன, இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுனால என்னென்னலாம் அட்வான்டேஜ், இதை எப்படி வாங்குறது, ஸோ இந்த தகவல்கள் அத்தனையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், லைசன்சஸ், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதை எப்படி எடுக்கிறது, அதுக்கான கவர்மெண்ட் லிங்க், இது அத்தனையுமே உங்களுக்கு ஒரு PDF டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த PDF டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா. அண்ட் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். முதல்ல ISO 27001 2022 என்னன்னு பார்த்துடலாங்க. ISO 27001 இது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சுருக்கமாக ISMS அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் தகவல் பாதுகாப்புக்கான தரக்கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த ISO 27001 ஸ்டாண்டர்டை ISO நிறுவனமும், அதாவது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷனும், IEC அதாவது இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோ டெக்னாலஜிக்கல் கமிஷனும் சேர்ந்து உருவாக்குறாங்க. என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனமும் அந்த நிறுவனத்துக்கான டேட்டா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கணும். அது மூலிமா கஸ்டமர்ஸோடைய பர்சனல் டேட்டாவும் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனையும் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு உருவாக்கணும். இந்த சர்டிஃபிகேஷன் தான் இந்த ISO 27001 சர்டிஃபிகேஷன். இந்த ISO 27001 ஸ்டாண்டர்ட் அப்படின்றது மூன்று அம்சங்களை கொண்ட ஒரு ஸ்டாண்டர்டுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அதாவது யார் ஒரு ஆத்தரைஸ்ட் பர்சனோ அந்த ஆத்தரைஸ் பர்சனால் மட்டும்தான் தகவல்களை ஆக்சஸ் பண்ண முடியும். ரெண்டாவது இன்டெகிரிட்டி, அதாவது யார் இந்த ஆத்தரைஸ்டு பர்சனோ அவரால் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய தகவல்களை சேஞ்ச் பண்ண முடியும், இல்லை அதில் மாற்றங்கள் செய்ய முடியும். மூணாவது அவைலபிலிட்டி, அதாவது இந்த ஆத்தரைஸ் பர்சன் எந்த நேரத்தில் அவருக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்தில் மட்டும்தான் இவரால் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மூணு பிரின்சிபல்ஸையும் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இந்த ISO 27001 ஸ்டாண்டர்ட். அடுத்து இந்த ISO 27001 சர்டிஃபிகேஷன் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துடலாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து அவங்களுடைய பர்சனல் டேட்டா இல்லை கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறாங்களோ அந்த நிறுவனங்கள்லாம் வாங்கணும். அதாவது கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ், கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், இதெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அத்தனையுமே இந்த ISO 27001 அப்படின்ற சான்றிதழை வாங்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி, இந்த டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாவையும் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யாருக்கெல்லாம் கால்ஸ் பண்ணுறோம், யாருக்கெல்லாம் மெசேஜ் அனுப்புகிறோம், இந்த தகவல்கள் அத்தனையுமே அவங்கக்கிட்ட இருக்கும். இந்த தகவல்கள்லாம் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்கு டெலிகாம் கம்பெனிஸ் வாங்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் செக்டர், பேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை லோன்ஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், கிரெடிட் கார்டு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இவங்க எல்லாருமே பொதுமக்களுடைய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இதை வெளியே வந்து லீக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நிறுவனங்களும் வாங்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைன் பேஸ்டு பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஆன்லைன் மூலிமா ட்ரைனிங்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை ஆன்லைன் மூலிமா ஏதாவது கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க, கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க, ஆன்லைன் கேமிங்ஸு, இந்த மாதிரியான நிறுவனங்களும் கட்டாயம் வாங்க வேண்டியிருக்கும். இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமாக இ காமர்ஸ் கம்பெனிஸ், அதாவது ஆன்லைன் மூலிமா பொருட்களை விற்கிறது, ஆன்லைன் மூலிமா பொருட்களை வாங்குறது, அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரியான வகைகளான நிறுவனங்களும் இதை வாங்க வேண்டியிருக்கும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அரசு நிறுவனங்கள், அதாவது ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணக்கூடிய கம்பெனிஸ், லைசன்சஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி ரொம்ப மக்களுடைய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய அரசு நிறுவனங்களும் இந்த ISO 27001 அப்படின்றத வாங்கலாம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நிறுவனமுமே
ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான இனோவேட்டிவ் டெக்னாலஜிஸை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டெக்னாலஜியோ இல்லை உங்களோட இனோவேஷனோ வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அந்த பாதுகாப்பான இன்ஃபர்மேஷன்ஸை இன்னும் வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த ISO 27001 அப்படின்ற ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாருக்குமே இந்த ISO 27001 அப்படின்றது ரொம்பவே உபயோகரமாக இருக்கும். அடுத்து இந்த ISO 27001 அப்படின்ற சர்டிஃபிகேஷன் எதுக்காக எடுக்கணும், இதோடைய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெப்புடேஷன், அதாவது நற்பெயரை காப்பாற்றிக்கிறதுக்காக. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்கள்லாம் தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை வெளியே கொடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று ரைஸ் ஆகிருந்தது. இதனால் அந்த நிறுவனத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த நற்பெயரே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கும் இஷ்யூஸ் வந்துடாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ISO 27001 அப்படின்ற சர்டிஃபிகேஷனை வாங்கலாம். ஃபேஸ்புக் மட்டும் கிடையாதுங்க, ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா லிங்க்டினும் அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளானாங்க. ஸோ இதெல்லாம் போகணும், நம்மக்கிட்ட நம்மளுடைய நற்பெயரை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ISO 27001 வாங்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டு. நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும், அதாவது நம்ம மேலே ஒரு நம்பகத்தன்மையை பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ISO 27001 வாங்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மாதிரியான பர்சனல் டேட்டாஸை ஷேர் பண்ணும்போது கஸ்டமர்ஸ்க்கு அந்த கம்பெனி மேலே ஒரு சந்தேகம் இருக்கும், அதாவது இவங்க பாதுகாப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு. இந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக கட்டாயமாக நம்ம வந்து இந்த ISO 27001 வாங்கணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே ஒரு நம்பகத்தன்மையும் வரும். இது ரெண்டாவது காரணம். அடுத்து உங்களுடைய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை உங்களுடைய எம்ப்ளாயீஸ் கிட்டிருந்தே நீங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக காம்படிட்டர்ஸ் உங்களோட எம்ப்ளாயீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸ் டேட்டாவை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, இல்லை உங்களுடைய பிஸ்னஸுடைய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை திருடுறதுக்கு பார்ப்பாங்க. இது எல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ISO 27001 ஸ்டாண்டர்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாஸ் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். அண்ட் அடுத்து நாலாவது விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது லீக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு கஸ்டமர்ஸ் கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா கூட நாங்கள் ISO 27001 சான்றிதழ் வச்சுருக்கோம், நாங்கள் எங்களுடைய டேட்டா அத்தனையுமே பாதுகாப்பாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அப்படின்றத கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷனை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ISO 27001 மூலிமா நிறைய அட்வான்டேஜஸ் அப்படின்றது இருக்குதுங்க. சரி, அடுத்து இந்த ISO 27001 அப்படின்ற சர்டிஃபிகேஷனை வாங்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. பொதுவாக நம்ம இந்த MSME சர்டிஃபிகேட் இல்லை ஃபுட் லைசன்ஸ் இதெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிடுவோம், ரொம்ப சுலபமான ப்ராசஸ் தான். ஆனால் இந்த ISO 27001 அப்படின்றதெல்லாம் ஆன்லைன்லலாம் வாங்க முடியாதுங்க. நிறைய பேர் கேட்பாங்க இது எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு, இது ஆன்லைன்லலாம் அப்ளை பண்ண முடியாது, எங்களை மாதிரி கன்சல்டிங் ஃபார்ம்ஸ் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம். இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முதல் ஸ்டெப் அப்படின்றது உங்களுடைய நிறுவனத்துக்கான செக்யூரிட்டி பாலிசியை கிரியேட் பண்ணுறதுங்க. அதாவது நீங்கள் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லையா, இதை எப்படி பாதுகாப்பாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கான உங்களுக்கான பாலிசி கிரியேட் பண்ணும். இதுக்கு எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ISO ஆடிட்டர்ஸ் உங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து உங்களுடைய ப்ராசஸ் என்ன, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எப்படி வந்து நீங்கள் டேட்டாவெல்லாம் செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க, இதெல்லாத்தையும் ஆடிட் பண்ணி உங்களுக்கான பாலிசியை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டாவது ஸ்டெப் அப்படின்றது இம்ப்ளிமெண்டேஷன். நீங்கள் ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ப்ராசஸை கரெக்ட் பண்ணி அந்த ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கான ஒரு டேட்டாபேஸையும் கிரியேட் பண்ணி இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் வாங்கிறது, இதுக்கு தேவையான ப்ரொசீஜர்ஸ் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் இரண்டாவது ஸ்டெப்பு. அடுத்து மூணாவது இன்டர்னல் ஆடிட். இன்டர்னல் ஆடிட் அப்படின்றது திருப்பியும் இந்த ISO இருக்கக்கூடிய டீம் வந்து டைரெக்டாக உங்களுடைய நிறுவனத்தை ஆடிட் பண்ணி இவங்க சரிவர இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்களா, இதில் ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி உங்களுக்கு சொல்லி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு இன்டர்னல் ஆடிட் வந்து செக் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நாலாவது ஸ்டெப் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி ஆடிட். சர்டிஃபிகேஷன் பாடியிலேருந்து டைரெக்டாக உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு வந்து இந்த ISO ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத அவங்க ஒரு முறை என்ஷூர் பண்ணிப்பாங்க. இதில் அத்தனையுமே சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஐந்தாவது ஸ்டெப்பாக உங்களுக்கான சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகும். இதோட முடிஞ்சிடாதுங்க ப்ராசஸ். இதுக்கப்புறமா கண்டினியூஸாக எவ்ரி இயர் ஒரு சர்வேலன்ஸ் ஆடிட் இருக்கும், நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்காக. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ISO சர்டிஃபிகேஷன், அதாவது ISO 27001 அப்படின்ற சர்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. இதுதான் இது வாங்குறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ISO 27001 என்ன, இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன, இதை எப்படி வாங்குறது, இது அத்தனை தகவல்களையும் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியான தகவல்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் லவ் இன்டெலிஜென்சியா. நன்றி, வணக்கம்.